ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 6ஆம் வகுப்பு தமிழில் பார்த்தீங்கன்னா புக் இன்சைடு புக் பேக் சைடு உள்ள உன் மதிப்பெண் வினாக்கள்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயல் 1 ரெண்டாவது மனப்பாட பாட்டு பகுதியில் உள்ள புக்குக்கு உள்ள உன்வேடும் புக்குக்கு பின்னாடி உள்ள உன்வேடும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் போன வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி போன வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் கும்மியின் பாடல் ஆசிரியர் யார்? நம்ம பார்க்க போகிற பாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கும்மி, அதோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட ஆசிரியர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். செகண்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆழிப்பெருக்கு என்னும் சொல்லின் பொருள் என்ன? அதாவது ஆழிப்பெருக்கு அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடல் கோள். தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊழி என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஊழி அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னென்னா காலப்பகுதி. ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேதினி என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகம். அஞ்சாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ள பூட்டு என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளத்தின் அறியாமை. சிக்ஸ்த்து கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? அதாவது பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. மாணிக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெருஞ்சித்திரனார் மற்றொரு சிறப்பு பெயர் என்ன? அதாவது அவருக்கு வந்து ஒரு சிறப்பு பெயர் இருக்குது, அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாவலரேறு அப்படிங்கிறது தான் அவரோட சிறப்பு பெயர். எட்டாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் கும்மி எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அவர் எழுதின கனிச்சாறு அப்படிங்கிற நூலிலிருந்து தான் தமிழ் கும்மி அப்படிங்கிற பாட்டை எடுத்து நம்மளுக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நைன்த் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம். ஆன்சர் பார்த்திங்கன்னா மேன்மையை அடையலாம், அதாவது தமிழ் மொழியில் படித்தால் மேன்மையை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பத்தாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கி விட்டது. ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேதினி, அதாவது மேதினி அப்படிங்கிறது உலகம், நம்ம இப்போ தான் பார்த்தோம் சொல் பொருளில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக, பாட்டு ப்ளஸ் இருக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது பாட்டு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் தமிழ். 13வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் ப்ளஸ் அகற்றும். 14வது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 8 + திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது 8 திசை, ஒரு இத்து மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 15வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 சொற்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 16வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுகை சொற்கள் என்றால் என்னன்னு கேட்டிருக்கோம். இப்போ 3 சொற்கள் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 3 சொற்கள் அப்படின்னா மோனை முதல், அதாவது மோனைன்னா முதல் எழுத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். முதல் எழுத்து ஒன்று போல் வர்றது தான் நம்ம வந்து மோனைன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்துருக்கேன், அறிவு அழிவு, ஆ ரெண்டுமே ஒன்று போல் வருது, இதை வந்து நம்ம மோனைன்னு சொல்லலாம். அதே எதுகை அப்படின்னு பார்த்தோம்னா, எதுகைனா ரெண்டாவது எழுத்து ஒன்று போல் வர்றது தான் நம்ம வந்து எதுகைன்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள், பூட்டு பாட்டு அப்படின் இருக்கு, பார்த்திங்கன்னா இட்டு இட்டு வந்து சேமாக வந்திருக்கு, அதனால் இதை வந்து நம்ம எதுகைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 17வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள், அதாவது அவர் எழுதின நூல்கள் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஞாபகமாக வச்சுக்கலாம். அதாவது கனிச்சாறு, கொய்யா கனி, பாவிய கொத்து, இந்த மூணுமே அவர் எழுதின நூல்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 18வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள், அதாவது பெருஞ்சித்திரனார் என்னென்ன இதழ்கள் நடத்தியிருக்காரு அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கோம். தென்மொழி தமிழ் சிட்டு, இந்த ரெண்டு இதழ்கள் வந்து அவர் நடத்தியிருக்காரு. இந்த கொஸ்டின்ஸ்லாம் PDF வேணும்னா நான் டெலிகிராம் லிங்கில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க, அதில் ஜாயின் பண்ணி இந்த PDF நீங்கள்